ஹே கைஸ் நான் உங்கள் ஆகாஷ் விஜய் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேச போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் சரி இந்த ஃபிலிம் மேக்கிங்க்குள்ளே யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பேசிக்கான சில டேர்ம்ஸாக தான் இருக்கும் பட் நம்ம திடீர்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் நம்ம போகிறோமோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோமோ இல்லை வந்து ஒரு டெக்னிஷியனாக போகிறோமோ நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக போகும்போது சில பேர்கள் நமக்கு தெரியலை அப்படின்னா என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்றத நமக்கு புரியலைனா அந்த மெசேஜ் நமக்கு கரெக்டாக கன்வே ஆகாம போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இப்போ நீங்க ஒரு ஏடியா போறீங்க அப்படின்னா நீங்க உங்க சினிமோட்டோகிராஃபருக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரி இல்ல உங்க டேரக்டருக்கு வேலை செஞ்சாலுமே சரி அவங்க டக்கு டக்குன்னு உங்ககிட்ட பேசும்போது சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில டர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை நமக்கு புரியலை அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அங்கே போய்ட்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இல்லை டேரக்டரே வந்து கேட்கறது அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நமக்குமே வந்து அடடா என்ன நமக்கு இது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு பேசிக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டர்ம்ஸுக்கெல்லாம் மீனிங் என்ன தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஸோ இது மூலிமா நாங்கள் மற்ற வீடியோஸில் பேசுகிற விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு வார்த்தையாச்சும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஐ மீன் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேக் ஓகே என்றை பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலும் இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உடனே நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் நான் என்னோட இதில் வந்து மொபைலில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய டேர்ம்ஸ் வச்சிருக்கேன் அதை ஒவ்வொன்றும் தான் நான் சொல்லி சொல்லி அதோட மீனிங் என்ன அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் ரொம்ப டக்கு டக்குன்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும் வள வள நிறைய பெருசாலாம் நான் பேச விரும்பல ஃபஸ்ட்டு கால் ஷீட் கால் ஷீட் அப்படின்றது அது வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை குரூ மெம்பர்ஸா இருக்கலாம் யாராக வேணாலுமே இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து கால் ஷீட் இருக்கும் கால் ஷீட்டில் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்ற அட்ரஸ் என்ன டைமுக்கு வரணும் அப்படின்ற விஷயம் என்னென்ன மாதிரியான குரூலாம் வருவாங்க அன்னைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஷீட்ல இருக்கும் ஸோ பேசிக்காக இதுதான் கால் ஷீட்னு சொல்லுவாங்க இப்போ கால் ஷீட் அப்படின்றது சிக்ஸ் ஹவர்ஸ் பேசிஸ்லையும் இருக்கு டுவெல் ஹவர்ஸ் பேசிஸ்லையும் இருக்கு அதாவது காலையில் காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஒரு கால்ஷீட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய டைமிங்ஸ் மேபி வேரி ஆகலாம் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கால்ஷீட் வேணுமா ரெண்டு கால் ஷீட் வேணுமா டபுள் கால் ஷீட் வேணுமா இப்படின்லாம் வந்து நிறைய கேட்பாங்க இதெல்லாமே வந்து அந்த மேக்கிங் கம்யூனிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற சில டேர்ம்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஹாபிஸாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா கால்ஷீட் இது ரொம்ப ரொம்ப பேசிக் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா கால் டைம் அப்படின்னா நீங்கள் செட்டுக்கு எந்த டைமுக்கு ரீச் ஆகியிருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் குரூ மெம்பராக இருந்தாலுமே சரி இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக்னீஷனாக இருக்குதுங்க ஒரு சினிமாட்டோ இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வர வேண்டியது இருக்கும் ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன டைமுக்கு செட்டுக்கு வரணும் அப்படின்றது வந்து கால் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் கால் அப்படின்னு ஒன்று அந்த ஷூட்டிங் கால் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மோரார்லெஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க பட் ஒருவருக்கும் அவங்க கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி தமிழில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நான் சொல்கிற வார்த்தைகளுக்குலாம் தமிழாக்கம் உங்களுக்கு தெரியுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு யாராச்சும் ஏடிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து இந்த வார்த்தைக்கு இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ஷூட்டிங் கால் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது ஐ மீன் ஆர்டிஸ்ட்டை வந்து நடிக்க கூப்பிடணும் அவங்கள மேக்கப்போட ரெடியாகி வந்து கேமரா மூலம் நிற்கணும் அப்படின்னா இந்த டைமுக்கு நைன் ஓ வந்து அவங்க ரெடியாக இருக்கணும் இப்போ எட்டு மணி அதுக்கு வந்து அவங்க செட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா நைன் ஓ கிளாக் வந்து அவங்க கேமரா மாதிரி ரெடியாக வந்து நின்றுணும் மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் போட்டு பக்கம் ரெடியாகி வந்து நின்று டைலாக்டாக மாடப்பாடம் பண்ணிட்டு அப்படின்றத வந்து ஷூட்டிங் கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதுக்கடுத்து ஒரு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கேடி ஒருத்தருப்பார் டேரக்டர் கீழே அவருக்கு வந்து இன்றைக்கி சீனில் என்னென்ன நடக்க போகுது யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எப்படி இந்த சீன் நடக்க போகுது எல்லா ஐடியாவும் இருக்கும் அவர் பார்த்திங்கன்னா காலையில் உடனே ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவர் கீழ இருக்க ஏடிஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் நடக்கும் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நடக்க போகுது இவங்க உங்களுக்கு இந்த இந்த வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அலகேட் பண்ணி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை வந்து சேஃப்டி மீட்டிங்னு சொல்லுவோம் ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இருந்தாலுமே அன்னைக்கு இடையே அன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்டாக இருக்கும் ஸோ அது சேஃப்ட்டி மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மானிட்டர் செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மானிட்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு டிஓபிஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா இப்போது சம்டைம்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறது இருக்கும் லைட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து மானிட்டர் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ் வந்து நடிச்சுட்டு வந்து அவங்க கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்காங்களான்னு வந்து மானிட்டர் செக் பண்ணுவாங்க டேரெக்டர்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கா ஃப்ரேம்ன்ற மாதிரி மானிட்டர் செக் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து மானிட்டர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து செக் பண்ணிப்பாங்க ஓகேவா கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்னு மாதிரி பார்த்துப்பாங்க அதுதான் வந்து மானிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது ஆன் த டே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆன் த டே அப்படின்னா எனக்கு ஆன் த டே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட் டேவை தான் வந்து சொல்றாங்க அப்படின்ற அர்த்தம் டேக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆன் டே எனக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் சரி ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக வந்து அங்கே யூஸ் பண்ணுற விஷயம் அதுக்கு அடுத்தது ஆன் த டே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆன் த டே அப்படின்னா எனக்கு ஆன் த டே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் டேவ தான் வந்து சொல்றாங்க அப்படின்றது அர்த்தம் டேக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆண்டு எனக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் சரி ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக வந்து அங்கே யூஸ் பண்ணுற விஷயங்கள் அதை தாண்டி நம்ம ஒரு ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஏடியாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு இந்த சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அங்கே போய்ட்டு இது என்ன ஷார்ட்னே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல ஸோ அதனால் இருக்கக்கூடிய கொஞ்சம் எல்லாம் இப்போ மீடியம் க்ளோஸ் அப் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அப்படி நிறைய பேருக்கு ரொம்ப பழக்கப்படாத சில வார்த்தைகளை மட்டும் நான் டக்கு டக்குன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஎஸ் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஓவர் தி ஷோல்டர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த டீயை எடுத்துட்டு ஓ சொல்லுவாங்க சிலர் வந்து ஓடிஎஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட ஷோல்டருக்கு பின்னாடி இருந்து ஒரு கேரக்டரோட ஷோல்டருக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுறது தான் ஓவர் தி ஷோல்டர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு ஓடிஎஸ் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலோ இல்ல ஓஎஸ் ஷூட் பண்ணும் ஓஎஸ்எஸ் ஷூட் பண்ணுன்னு சொன்னாலோ இவங்க வந்து இதுதான் மீன் பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு மாஸ்டர் ஷாட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி எல்லா கேரக்டர் எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணுற மாதிரி இவன் ஏன்னா ஒரு மீடியம் இருக்கும் ஒரு க்ளோஸ் அப் இருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் ஆகும்ல ஸோ அப்படி ஒரு மாஸ்டர் ஷாட் போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்க எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு மாஸ்டர் ஷாட் அப்படின்றதுக்கான அர்த்தம் அடுத்தது பிஓவி ஷாட் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அந்த கேரக்டர் என்ன பார்க்குது அந்த கேரக்டரோட கண்ணில் இருந்து நம்ம வந்து காட்டுறோம் இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேனோ அதையே அப்படியே கேமராவில் காமிச்சோன்னா அதை தான் பிஓவி ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பேர்த் சை வியூ அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்ஸ் ஐ வியூ உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லும்போதே புரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இந்த ட்ரோன் ஷாட்ஸ் ஒரு ஏரியல் ஷாட்ஸ் ஒரு ஒரு லொக்கேஷனை வந்து பயங்கரமாக ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஷாட்ஸ்லாம் வந்து பேர்த் சை வியூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது டாலி ட்ராக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் டாலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீல் வச்சு ஒரு சேர் மாதிரியே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்கள் கன்வீனியனுக்கு நீங்கள் எப்படி வேணாலுமே வந்து கேமரா வச்சு மூவ் பண்ணி வந்து ஷூட் பண்ணலாம் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ல வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஆ இதையுமே புரிஞ்சுக்கோங்க பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிஎஸ் ஷூட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஹைண்ட சீன்ஸ்னு அர்த்தம் அதாவது ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்கிறதே வந்து ஷூட் பண்ணுறத வந்து பிடிஎஸ் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிடிஎஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா அதை வச்சு அப்படியே இழுத்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரியான மூவிங் ஷாட்ஸ்க்குலாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதை ட்ராக்னு சொல்லுவோம் டாலி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீல் கொண்ட ஒரு இது மாதிரி இருக்கும் நாங்கள் வேணால் பிக்சர் போகிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து கிளியராக புரியும் அதுக்கு அதுக்கடுத்து ஃபாலோ ஷாட் ஃபாலோ ஷாட் அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து எப்படி மூவ் பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்றத மொத்தமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே கேமரா போகுது அப்படின்னா வந்து ஃபாலோ ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சர்ட் ஷாட் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி நம்ம ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஷார்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்சர்ட் ஷாட்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நான் வந்து என் ஃபோனை பார்க்குறேன் நான் என் ஃபோனில் என்ன பார்க்குறேன் அப்படின்றதுக்கு என்னோட ஃபோனுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சு அதை வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னா அதுவுமே வந்து ஒரு இன்சர்ட் ஷாட் தான் ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷார்ட்ஸ்கான நேம்ஸாக இருக்கும் இதை தாண்டி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தாண்டி க்ளோஸ் அப்பு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்பு வைடு அதெல்லாமே யூஸ்வலாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுன்றதால அதெல்லாம் நான் வந்து பெருசாக இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணல இப்போ இதை தாண்டி வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கே இருக்குன்னா இந்த க்ரீன் மேட் அப்படின்றதுல இருக்குது நிறைய பேர் வந்து க்ரீன் மேட்னால் வந்து எம்ஏடி மேட்னு நினச்சிக்கிறாங்க இந்த கால் தொடைக்கிற மேட் மாதிரி அது ஒரு பெருசாக இருக்கக்கூடிய மேட்டு போலேன்ட்டு அது மேட் கிடையாது எம்ஏடிடிஇ மேட்டேதான் வந்து மேட்டுன்னு சொல்லுவாங்க ப்ளூ மேட் க்ரீன் மேட் அப்படின்னா எம்ஏ அது நினச்சிக்காதீங்க எங்கன்னா நீங்கள் எழுதும்போது வந்து உங்களுக்கு அப்புறமா என்னடா இவன் இப்படி எழுதுறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடும் தப்பாகிடும் ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க அடுத்தது பான் டோர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு லைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து மேலே ஒரு நாலு இது மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் எனக்கு வாயில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நாலு பழகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைட் வந்து கட் ஆகும் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஃபுல்லாக வந்து பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம டோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதுக்கான வார்த்தை அதுதான் நீங்கள் வந்து டோர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னுனா அய்யோயோ பாண்டோர் நம்ம கேள்வியே படலையே அப்படி ஒரு வார்த்தை என்னடா இது அப்படிங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வந்து பாண்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஈஸியாக மறக்கக்கூடிய வார்த்தை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலி ஃபாலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த நடக்கிற சவுண்டு நம்ம ஷார்ட்டில் என்னென்ன மாதிரியான சவுண்ட்லாம் வருதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் பேக்ரவுண்டில் வர சவுண்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபாலி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதை எல்லாத்தையுமே வந்து தனியாக ரெடி பண்ணுவாங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் கூட வந்து ஃபாலி வீடியோஸ்னு போட்டிங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் எவ்வளோ கிரியேட்டிவ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ஒர்க் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு சீன் யோசிக்கிறது அந்த சீனை ஷூட் பண்ணுறது கிரேட்டிவான ஒர்க்கோ அதே அளவுக்கு ஃபாலியும் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக பயங்கர கிரியேட்டிவான ஒர்க்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கே நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்கள் வேணால் யூடியூப்ல வந்து சும்மா ஹாலி வீடியோஸ்னு போட்டு பாருங்க ஹாலிவுட்டில் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ அடுத்து பிளாக்கிங்னு சொல்லுவாங்க எப்படி இந்த சீனை பிளாக் பண்ண போகிறீங்க எப்படி இந்த சீனை ஸ்டேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்டேஜிங்கும் பிளாகிங்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லணும் அப்படின்னா பிளாகிங் அப்படின்றது வந்து கேரக்டரை எங்கெங்கே நிப்பாட்ட போகிறோம் எப்படி எப்படி நம்ம ஷார்ட் டிவிஷன் பண்ண போகிறோம் எப்படி அந்த சீனை வந்து ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பிளாகிங்னு சொல்லுவாங்க பேசிக்கலி எந்தெந்த கேரக்டர் எங்கெங்கே நிற்கிறாங்க எப்படி வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பிளாக்கிங் அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் அப்படின்றது ஓவராலாக வந்து எல்லாமே கேரக்டர் எப்படி மூவாகிறாங்க எங்கள் டைலாக் பேசுகிறாங்க எங்கள் ஸ்டாப் பண்ணுறாங்க இப்படின்ற மொத்தமாக சேர்த்து வந்து ஸ்டேஜிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வால்ல பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க அது என்ன ஃபோர்த் வாழை பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்த் வால் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது ஒரு சீனுக்குள்ள வந்து எல்லாமே வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து ஹீரோ வந்து கேமராவை பார்த்து ஆடியன்ஸ் கிட்ட பேசுவார்ல இல்லை வேற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பேசுவார்ல அதுதான் வந்து ஃபோர்த்து வார்டு பிரேக் பண்ணி பேசுறது இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலியில் சொதப்பதி அப்படி இல்லை சித்தார்த்த வந்து கேமராவை பார்த்து வந்து நம்ம கிட்ட பேசுவார் அதே மாதிரி கதை திரைக்கதை வசனம் வந்து பார்த்திபன் வந்து பேசுவார் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் வார்ட் பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட வந்து பேசுறது ஸோ இதுதான் ஃபோர்த் வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னடா நாலு செவ் ஃபோர்த்து இங்கே இருக்க நாலாவது செவரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சி நீங்கள் வந்து ஏமாந்துராதீங்க அது அடுத்தது கேஃபர் இந்த கேஃபர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் டெக்னீஷியன்லேயே சீஃபாக வந்து இருக்கிறவங்க தான் வந்து சீஃப் லைட் தான் வந்து கேஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கேஃபரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னால் கேஃபரா யார் இது அப்படின்னுலாம் யோசிக்காமல் லைட் டெக்னீஷியனில் யார் சீஃபோ அவங்கள போய் வந்துடுங்க அதுக்கு லைன் ப்ரொடியூசர்னால் யார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லைன் ப்ரொடியூசர் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவல் ப்ரொடியூசர் கிடையாது ப்ரொடியூசர் கீழே வந்து இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை எப்படி எடுத்து அலோகேட் பண்ணி எப்படி வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் எப்படி வந்து அங்கே திங்ஸை வந்து அவைலபிளாக வச்சுக்கணும் ரெடியாக வந்து எப்படி அந்த ஷாட் அந்த ஷார்ட் எடுக்க என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களை தான் வந்து லைன் ப்ரொடியூசர் அப்படின்ற சொல்லுவாங்க மேக்கிங் திங்ஸ் அவைலபிள்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ என்னென்னலாம் முக்கியமோ அதெல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறவரை லைன் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஹே கைஸ் ஒரே நிமிஷம் வீடியோக்கு வீடியோக்கினோட மாஸ்க் போட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கொரோனா செகண்ட் வேவ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆன அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப லேட் ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு மாஸ்க் போடுங்க அதுக்காக தான் நான் வந்து வீடியோக்கு நடுவில் வந்து இதை சொல்கிறேன் சரி வந்தது வந்துட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா டச் ஆங்கிள் நம்ம நிறைய ஆங்கிள்ஸ் லைனாக பேசிக்கிட்டே வந்தோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டச் ஆங்கிள் அப்படின்றது டச் ஆங்கிள் நம்ம நிறைய படத்தில் பார்க்கலாம் ஒரு மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு ஆங்கிள் வந்து இருக்கும் எதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வியர்டான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளையோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டச் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூடை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டச்சாங்கலை வந்து நிறையவே யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் படத்தில்லாம் நம்ம நிறைய வந்து இந்த டச் ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் தவிர கடைசியாக ஒரு மந்திர சொல் ஒன்று இருக்குது இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்குமே ஒருத்தரை விடாமல் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வார்த்தைனா இந்த வார்த்தை தான் என்ன வார்த்தைன்றதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க பேக்கப் அப்படின்ற இந்த மந்திரச் சொல் தான் எப்படா டேரக்டர் இதை சொல்லுவார் எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி டேக்கான ஷூட் வந்து ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கப்புறம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க படத்தை வந்து ரேப்பப் பண்ணுறோம் அப்படின்னா ஓவரால் படத்தோட ஷூட்டிங்கே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து முடிப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நாங்கள் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி ஏடிஸ் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏன்னா மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஓ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஸோ ஃபியூச்சரில் எங்களுக்குமே அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த லைக் தான் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஸோ உங்கள் ஃபில் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவமானப்பட கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் அடுத்த வீடியோவை வந்து ஜாயின் பண்ணுறேன்